நம்முடைய மண்ணில் மருதிருவர்கள் விடுதலை போராளிகள் நாட்டு விடுதலை போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்துகிற போது வெள்ளை ஏகாதிபத்தியம் அவர்களை பிடிக்க முடியவில்லை. காளையார் கோவில் கானகத்தில் போர் முறை தாக்குதலோடு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் வெள்ளை ஏகாதிபத்தியம் அறிவிக்கிறது, மருது சகோதரர்கள் உடனடியாக சரணடையவில்லை என்றால் காளையார் கோவில் ராஜகோபுரம் வெடிவைத்து தகர்க்கப்படும் என்று அறிவிக்கிறார்கள். ஆட்சி போனதற்கு கவலைப்படாதவர்கள், அதிகாரத்தை இழந்ததற்கு கவலைப்படாதவர்கள், மனைவி மக்களை இழந்துவிட்டு காட்டுக்குள் விலங்கு வாழ்க்கை நடத்தியவர்கள் திருக்கோவிலை இழக்க தயாராக இல்லை. தங்கள் தலையை தந்து திருக்கோவிலை காப்பாற்றினார்கள். காளையார் கோவிலின் ராஜகோபுரத்தை பார்க்கிற போதெல்லாம் மருதிருவர்களின் உருவம்தான் தெரியும். கடந்த கால தலைமுறையின் வரலாறு, அந்த வரலாற்றை வாழும் தலைமுறை உணர்ந்து கொள்ள வேண்டும். திருக்கோவில் என்பது இறைவன் எழுந்து அருள்வாளிப்பதற்கு மட்டுமல்ல, மனித சமூகம் கூடி கடந்து வாழ்வதற்கு. உண்மையான வரலாற்று பதிவுகளை தெரிந்து கொள்ள தேவர் ஆபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் கமெண்டாக பதிவு செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். என்றும் வரலாற்று பாதையில் உங்களுடன் நாங்கள். தேவர் ஆபிஷியல் யூடியூப் சேனல்.